వ్యా నప్తారం శక్తే పౌత్రమకల్మం పరాశరాత్మజం వందే శుకతావతం శుకనిధి వ్యాసాయ విష్ణురూపాయ వ్యాసరూపాయ విష్ణవే நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா வசிஷ்டர் குலத்திலே உதித்தவரான வேதவியாசருக்கு நமஸ்காரம் வியாசருடைய பிள்ளையாய் உலகத்துக்கே நன்மையை செய்தவரான சுகாச்சாரியருக்கு நமஸ்காரம் இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பாரதத்தை நமக்கு கொடுத்தார்கள் பாகவத புராணத்தையே கொடுத்தார்கள் பாகவத புராணத்தில் சித்திரகேதவனுடைய சரித்திரத்தை பார்த்து முடித்து மேலே திதி தேவியினுடைய வம்சத்தை கண்டு வருகிறோம் பிரஜாபதிக்கு அதிதியும் திதியும் மனைவிகள் அதித்தியினுடைய பிள்ளைகளெல்லாம் தேவர்கள் திதியினுடைய மக்களெல்லாம் அசுரர்கள் அசுரர்களை தேவேந்திரன் அழிப்பதைக் கண்டு துன்பமுற்ற திதி தேவி தன் கணவனான எனக்கு ஓர் மகன் வேண்டும் அவன் இந்திரனையே அழிப்பவனாக இருக்க வேண்டும் என்று வரம் வேண்டினாள் இதை எதிர்பார்க்காத கஷ்யபர் அதிர்ந்து போனார் அவர் மேற்கொண்டு என்ன செய்தார் அதத்தான் இப்போது நாம் பார்க்க வேண்டும் பதினெட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் நிஷம்ய தத்வச்சோ விப்ரஹ விமனாக பரியதப்பத அஹோ அதர்ம சுமகான் அத்தியமே சமுபஸ்திதா ஒரு பெரிய அதர்மன் நிகழ்ந்துவிடும் போலிருக்கிறதே இவளுடைய ஆசைக்கு இணங்கி வரம் கொடுக்கிறோம்னு சொல்லிவிட்டோம் ஆனால் இவளோ இந்திரனே அழிப்பதற்கு பிள்ளை வரம் கேட்கிறாள் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது நான் ஏமாளியாக ஒத்துக்கொண்டிருக்கக்கூடாது போலிருக்கிறதே என்று நினைத்து கஷ்யபர் துன்பப்பட்டார் ஆனால் அதிலிருந்து ஷடக்கென்று வேறு வழி கண்டுபிடித்தார் இதி சஞ்சிந்திய பகவான் மாரீச்சகா குருநந்தன உவாச்ச கிஞ்சித் குபித்த ஆத்மானஞ்ச விகருகன்னு தன்னைத்தானே ரெண்டு நிமிஷம் நொந்து கொண்டார் போய் ஒரு பெண்ணு கேட்டத்துக்கு ஒத்துக்கொண்டு விட்டோமே யோசித்து பதில் சொல்லியிருக்க வேண்டும் தன்னை கொண்டு திதி தேவியை பார்த்து இப்படி கூற ஆரம்பித்தார் புத்திரஸ்தே பவிதா பத்ரே பெண்ணே அழகியவளே உனக்கு கண்டிப்பாக ஒரு பிள்ளை பிறப்பான் இந்திரஹா தேவபாந்தவகா இந்திரனை கொல்லக்கூடியவனாகவே பிறப்பான் சம்வத்சரம் விரதமிதம் யத்யஞ்சோ தாரயிஷி ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அது முக்கியம் ஒரு வருஷத்துக்கு ஒரு விரதத்தை உனக்கு நான் உபதேசிக்கப் போகிறேன் அந்த விரதத்தை எந்த தடங்களும் இல்லாமல் ஓர் ஆண்டுக்கு நீ அனுஷ்டித்தாயானால் அதனால் உனக்கு பிறக்கப் போகும் பிள்ளை இந்திரனையே கொல்லுபவனாக இருப்பான் என்று அவர் சொன்னார் அந்த விரதம்தான் பும்சவன விரதம் என்னான்னு மேற்கொண்டு விளக்கமாக பார்ப்போம் திதி தேவி பதில் சொல்கிறார் தாரயிஷே விரதம் பிரம்மன்னு ப்ரூஹி காரியாணி யானிமே கண்டிப்பாக அந்த விரதத்தை நான் அனுஷ்டிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு தேவரீர் சொல்ல வேண்டும் சொல்கிறத நன்னா மனசில் வாங்கிப்போம் முக்கியமாக இது பெண்களுக்காக கூறப்பட்டிருக்கிற விரதம் இதனால் யாராருக்கு என்னென்ன நன்மை நடக்குங்கிறதை அடுத்த அத்தியாயத்தினுடைய கடைசியில் சொல்கிறார் அப்போ அதை விளக்கமாக சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த விரதத்தை என்னென்ன பண்ணணும் அதுக்கு இருக்கிற கண்டிஷன் என்ன ரூல்ஸ் என்ன அதை பார்த்துப்போம் ந ஹிம்சியாத் பூத ஜாத்தானி எந்த ஜீவராசிகளையும் கூடாது ந சபேது யாரையும் சபிக்க கூடாது ந அநிர்த்தம் வதேது பேசுவது கூடாது நச்சிந்திய நக ரோமாணி நகத்தையோ ரோமங்களையோ அதாவது மயிரையோ வெட்டுவது கூடாது ந தமங்கலம் எததெல்லாம் அமங்கலமான வஸ்துக்களோ தீட்டுடைவையோ அந்த பொருட்களை தொடக்கூடாது ந அப்சுஸ்நாயான்ன குப்பியேத கோவப்படுவது கூடாது ந சம்பாஷேத துர்ஜனைகி தீய மக்களோடே பேச்சுவார்த்தையே கூடாது ந வசீத அசௌ அதௌதவாசசக அதௌதம் ஆச்சாரமா தீட்டுப்படாது இருக்கிற வஸ்திரத்தை மட்டும் உடுக்க வேணும் தீட்டுப்பட்டு விழுப்பு பட்டுதுன்னா உடுத்து கொள்ளக்கூடாது ஸ்ரஜஞ்ச விதிருத்தாம் குவச்சித்து இன்னொருத்தர் சூடிக்கொண்டு களைந்த மாலையை நாம் சூடிக்கொள்ளுவது கூடாது ந உச்சிஷ்டம் மற்றொருத்தர் சாப்பிட்ட அன்னத்தை மிச்சத்தை சாப்பிடக்கூடாது தாழ்ந்தோர்களுக்கு கண்ட பேருக்கு கொடுத்துட்டு அன்னத்தை சாப்பிடுவது கூடாது மேலும் சலிலா சந்தியாயாம் முக்த மூர்தஜா மாலை பொழுதில் எப்போதும் காலலம்பாமல் இருக்கக்கூடாது மல ஜலத்தை கழித்தால் கைகால்களை அலம்பி வாய் கொப்பளிக்க வேண்டும் அதில்லாமல் இருப்பது கூடாது அடுத்து வடக்கு பக்கத்திலோ மேற்கு பக்கத்திலோ தலை வைத்து படுப்பது கூடாது கிழக்கு பக்கத்திலோ தெற்கு பக்கத்திலோ தலை வைத்து படுக்கலாம் சையீத நாபராங்னான்யேகி ந நக்னா நச்ச சந்தியோகோ எப்போதும் உடுப்பு இல்லாமல் துணி தரித்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது அது எப்போதுமே குளிக்க போகும்போதும் இடுப்பில் துணி இருக்க வேண்டும் ஆண் பெண் சம்போகத்தின் போதும் துணியற்று இருப்பது கூடாது தௌதவாசாக சுசிர் நித்தியம் சர்வமங்கள சங்குதா பூஜையேத் இப்படிப்பட்ட விரதத்தை அனுட்டித்து கொண்டு இப்போ இதில் பலதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எந்த பக்கம் வச்சு படுக்கணும் எப்பப்போ நகத்தை வெட்டலாம் எப்பப்ப தலைமையிறை வெட்டி கொள்ளலாம் அலம்பிக் அலம்பிக்கொள்ள வேண்டும் எந்த பக்கத்தில் படுக்கலாம் மாலை பொழுதுலே தூங்குவது கூடாது இவற்றையெல்லாம் இப்போ சொல்கிறார் பூஜ்யேது பிராதராசாத் அச்சுதம் பகவான் பிராட்டி பிராமணர்கள் பசுக்கள் இவர்களை நன்கு ஆராதிக்க வேண்டும் சாம்வத் சரம் பும்சவனம் விரதமேதது அவிப்ளுதம் இந்த விரதத்தை ஓராண்டு காலத்துக்கு அனுஷ்டிக்க வேண்டும் தாரயிஷசி சேர்த்துப்யம் சக்ரஹா பவிதா சுதா கவலைப்படாதே அப்ப சக்கரனான இந்திரன் அழிப்பதற்கு ஒரு பிள்ளையை நீ பெறுவாய் என்று சொன்னார் ஆனால் இந்த என்னைக்கு இந்த வரத்தை பெற்றாளோ உபதேசத்தை பெற்றாளோ ரொம்ப ஜாக்கிரதையாகத்தான் அவள் வரதத்தை அனுட்டித்து வந்தாள் ஆனா அவள் இருந்த ஆசிரமத்துக்கே இந்திரன் வந்துவிட்டான் இதிலிருந்து இருந்து எப்ப கரணம் தப்பறதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் அவள் அடி மாத்துட்டாள் ஏதானும் ஒரு இடத்துல தப்பிவிட்டாள்னால் உடனே உள்ளுக்குள்ள புகுந்து அந்த பிள்ளை இல்லாம ஆக்கியுடனும் ஆனால இந்திரன் கூடவே இருந்து இருக்கான் ஏகதா சாத்து சந்தியாயாம் உச்சிஷ்டாம் விரத கரிஷிதா அஸ்பிருட்டவார்யதௌதாங்ரி சுஷ்பாப விதி மோகிதா காலையிலேந்து விரத்தத்தை அனுட்டித்திருந்தபடியால் ஒருநாள் மாலை பொழுதில் மிகுந்த ஆயாசத்தோடே ரொம்ப சோர்வோடே காலலம்பாமல் வந்தாள் மாலை பொழுதில் படுத்து உறங்கினாள் அதுதான் வாய்ப்புன்னு காத்திருந்தா இந்திரன் அவளுடைய கர்ப்பத்துக்குள்ளேயே புகுந்து விட்டான் லப்துவா சக்ரஹ சக்கரஹ நித்ராபகிருத்த சேத்தசக சக்கர்த்த சப்ததா கர்ப்பம் வஜ்ரேண கனக்க பிரபம் தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து அவள் தரித்து கொண்டிருந்த கர்ப்பத்தை ஏழாக துண்டிட்டான் அது ஏழ ஆன பிற்பாடும் துண்டாடப்பட்ட பிற்பாடும் உயிர் போகவில்லை அத மறுபடியும் ஒன்றொன்றையும் ஏழாக ஏழாக வெட்டினான் ருதத்தம் ருதந்தம் சப்ததா ஏகைகம் மாரோதிருதி தான் புனகா அப்ப அந்த குழந்தைகள்லாம் அழர்த்துக்க ஆரம்பிச்சது இந்திரனே என்னை ஏன் வெட்டுகிறாய் என்னை ஏன் வெட்டுகிறாய் இந்திரனுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி வெட்டுகிறோம் ஆனா உயிர் போகாமல் மறுபடியும் இருக்கிறதே அப்ப பக்தி இருக்கிற குழந்தைகள் போல் இருக்கு அழாதீர்கள் நீங்கள் என் பக்கத்தில் இருந்து விட்டால் உங்களை காப்பாற்றி விடுகிறேன் குழந்தைகளும் ஒத்துணுட்டா மாபைஷ்ட பிராத்தரோ மஹ்யம் யூயமித்யா கௌசிக்காக ஏன்னா ஒரே தந்தை தானே கஷப்ப பிரஜாபதி தான் இப்போ இந்த குழந்தைகளுக்கும் தந்தே இந்திரனுக்கும் தந்தே அப்போ கூட பிறந்தவர்கள் தானே கூட பிறந்த குழந்தை அழகிறது கேட்டவுடனே நீ என் தம்பியாக இருப்பதை ஒத்துக்கொண்டுட்டா எனக்கு உதவி புரிபவர்களாக இருந்தால் உங்கள் அசுரத்தன்மை போய் தேவத்தன்மையை அடைவீர்கள் நீங்கள் பிறப்பால் அசுரர்களாக இருந்தாலும் எனக்கு உதவி செய்து தேவர்களாக இருக்கலாம் என்று இந்திரன் ஏற்றுக்கொண்டான் அப்ப நாற்பத்தி ஒன்பது பேர் ஏழாவட்டினா ஒன்னொன்னு ஏழாவட்டிருக்கா அப்ப ஏழேழு நாப்பத்தொன்பது சம்பத்சரம் கிஞ்சிதூனம் தித்தியாயத்தரி ரச்சிதா சஜூர் இந்திரேன பஞ்சாசத் தேவாஸ்தே மருதோபவன் அந்த நாப்பத்தொன்பது பேரும் இந்திரன் ஒருத்தனும் சேர்த்து ஐம்பது பேராக மருத்துக்கள் மருத்துக்கள்னு கொண்டாடப்படுகிறார்கள் இவர்களெல்லாம் காற்றின் அம்சங்கள் மாருத காற்று மாருதி ஆஞ்சநேயர்னு சொல்கிற முல்லியும் இவா நாற்பத்தொன்பது பேரும் மருத்துக்கள் ஏகா சங்கல்பித புத்திரக சப்த சப்தாபவன் கதம் எதிதே விதித்தம் புத்திர சத்தியம் கதையமாம் ரிஷா அவள் கடைசியிலே பன்னெண்டு மாதம் கழித்து தன்னுடைய கர்ப்பம் எல்லாம் வெளியே வந்த பிற்பாடு எப்படி நான் ஒரு கர்ப்பம் தரித்தது ஆயிற்று ஒன்ன கொல்றதுக்கு நினைச்ச பிள்ளைகள் உனக்கு வேண்டிய பிள்ளைகளாக எப்படி ஆகிவிட்டன என்று திதி தேவி இந்திரனை பார்த்து கேட்க இந்திரன் ஆச்சரியமா பதில் சொல்றார் ததஸ்தத் பரமாச்சரியம் வீக்ஷாத் மயா மகாபுருஷ பூஜாயா சித்தி சித்திகி காப்பியனுஷங்கிணி தாயே எனக்கே அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் உன்னை கொல்ல வேணும்னு நினைத்தேன் உன்னுடைய கர்ப்பத்தை அழிக்க வேணும்னு நினைத்தேன் நீயோ என்னை அழிக்க வேணும்னு நினைத்தாய் ஒத்தருக்கொத்தர் நம்ம ரெண்டு பேரும் கொன்றுக்கணுங்கிற எண்ணத்துல இருந்தோம் ஆனா கடைசியில் என்ன ஆயிருப்பத்தியா அந்த குழந்தைகளுக்கு இருந்த விஷ்ணு பக்தியாலே அவர்களை அழிப்பதற்கும் என்னால் முடியவில்லை என்னை அழிப்பதற்கும் அவர்களால் முடியவில்லை உன்னெண்ணமும் நிறைவேறவில்லை என்னெண்ணமும் நிறைவேறவில்லை அப்போ ஒண்ணு தெரிஞ்சு போச்சு பக்திக்கு முன்னால் எந்த காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் கொல்லும் எண்ணமும் நிற்காது